மகிழ்ச்சி. ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை பார்க்குறப்ப ஜெய் படம் பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப வந்து என்னென்னா, சரி நீ படம் பண்ணா, ஏன்னா அவன் என்ன, நான் வந்து ஜெய்கிட்டேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஜெய் நான் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனலாக இருக்கானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அண்டு கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டே நான் பேசினேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர், அவர் ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னான். பார்க்கலாண்டா செல்வா, ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனைலாம் ஆயிருக்கும். எந்த படமும் வந்து ரிவைசிங்லாம் போனதில்லை, ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கண்டென்ட் வைஸ் எல்லாமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது, டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில். டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, ப்ரீத்தி, அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம், ப்ரீத்தி எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்காரு, ஒரு சீனில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்கார் அவர். அண்ட் வந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். தினர் சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ல அவனை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படித்தோம். மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டரில் வந்து மூணு பேருமே ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம். மூணு பேர் இல்லை, நாலு பேர், அஞ்சு பேர். அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போது ஆசிரியராக இருக்கான். அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது. அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ். ஆக்சுவலி காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவனுங்க ரெண்டு பேர் தினகரும் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணானுங்க. ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும், தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை, ஜெய்க்கும் அதுதான் ஆசை. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து நான் டைரக்டர் ஆக போகிறேன், நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன், பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன, அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம், இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகர்கிட்டையும் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம். அண்ட் அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கடா அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட்டை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தேகமாக தான் இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப ராவான ஆளாக ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்லேருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவாக மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் படம் பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடித்தவனையும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜெய் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும். ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நான் டெக்னிக்கலாக எல்லாருமே செம சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கான். அண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான். அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும். இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நீலமுக்கும் சரி, லெமன் லீஃப்க்கும் சரி, இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து
நம்புற அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி பயங்கரமா பேசிட்ட நீ வேற இல்ல நீ தான் இன்னைக்கு அப்புறம் முக்கியமான நாள்ல இல்ல இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்புறங்குளத்துல எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. சோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள் கிட்ட வந்து போய் ரீச் ஆகும், ஈஸியா ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது. இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இதை செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.